தெரியுது. 90 காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம்னா 100 நாள் 200 நாள் ஓடினா தான் அது பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. இப்போ 3 நாளில் வந்து வெற்றி விழா வெள்ளி விழா அப்படி இப்படின்லாம் கொண்டாடுறாங்களே, உண்மையிலேயே அந்த அளவுக்கு 3 நாள்லேயே கலெக்ஷன் வியாபாரம்லாம் இருக்குதா இல்லை சும்மா ஒரு போகஸ் பண்ணுறாங்களா? இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து 100 கணக்கில் இருந்திருக்கும் சரிங்களா, ஒரு 200 தேட்ரு 300 தேட்ரு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்கள் வந்து 50 நாள் 100 நாள் ஓடுனா தான் அந்த வசூலை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி எடுத்தவுடனே ஸ்க்ரீன்ஸ் வந்து 5000 ஸ்க்ரீனு 8000 ஸ்க்ரீனு 10000 ஸ்க்ரீனு அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து வசூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து மொதல் நாள் 147 கோடி 2வது நாள் 300 கோடி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு க்வெஸ்சன், அது க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே வந்து பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஓவர்சீஸ்லேயும் இருக்குது. நீங்கள் இன்கம் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் தான் நம்ம இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு சொல்ல முடியும். இங்கே உள்ள வருமானம் வந்து வருமான வரி மார்ச் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட வருமானம் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறது மார்ச் மாதம் தான் நமக்கு தெரியும். அது பட் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண அந்த அதர் ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் வசூல் நமக்கு தெரியும். பட் வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து வசூல் வந்ததையோ போனதையோ நம்ம இங்கே உள்ள இன்கம் டேக்ஸில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அங்கே இப்போ இவங்க தயாரிப்பாளர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து ஓவர்சீஸில் அவ்வளோ அமௌண்ட் வந்தது நம்ம கேட்டுக்க தான் செய்யணும். எவ்வளோ வந்தது நமக்கு என்ன தெரியும் வந்து இப்போ இல்லைனா வந்து திரு லலித் அவர்கள் வந்து லியோவுக்கு சொல்லுவாரா ஒருத்தங்க க்வெஸ்சன் கேட்குறாங்க எவ்வளவு முதல் நாள் வசூல் அப்படின்னா இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னங்க இது இப்படியாங்க ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறதான் இது? ஏன் நான் ஒரு எக்ஸிபியூட்டர், நான் முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், எனக்கே தெரியும் டிசிஆர் வரணுங்க, டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் வரணுங்க, தமிழ்நாடு டெய்லி கலெக்ஷன் டிசிஆர் வரணுங்க, ஆந்திரா டிசிஆர் வரணும், கர்நாடகா டிசிஆர் வரணும், கேரளா டிசிஆர் வரணும், டோட்டல் இந்தியாவோட டிசிஆர் வரணும், ஓவர்சீஸ் டிசிஆர் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபிகர் சொல்ல முடியும்னு சொன்னால் அது சரியான பதில். நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முதல் நாள் வசூல் 147 கோடி அப்போ நீங்கள் பிளான் பண்ணி சொல்கிறீங்களா? அதான் பிளான் பண்றதுன்னா அதான் பிளான் பிளான் அதுதான். அது வந்து என்னன்னா 90 காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து தியேட்டர் கம்மியா இருந்தது, பிரிண்ட் வந்து கம்மியா போட்டிருப்பாங்க, அது 50 நாள் 100 நாள் ஓடினாதான் வந்து அந்த வசூல் வரும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ப்ளஸ் இன்னொரு காரணம், இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு, நீங்க படம் ஹேக் பண்ணி இமிடியட்டா படத்தை பார்த்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போது இருக்கிற சினிமாவில் உண்மைகள் மறைக்கப்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன். அதான் கரெக்ட் ஃபிகர் சொல்கிறது இல்லை, ஒன்று கூட்டி சொல்கிறாங்க இல்லை குறைச்சி சொல்கிறேன். ஆமாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து வந்து என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் தான் பட்ஜெட் ஆகிடும். பட்ஜெட் அவ்வளோதான். பட் இன்றைக்கி 30 கோடிக்கு மேலே அது வசூலாகி போய்கிட்டு இருக்கு. அது பெரிய ஒரு சாதனை இல்லை, 10 மடங்கு போகுது இல்லை. ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 டைரக்டர் உருவாக்க வரல. கண்டிப்பாக சார், நீங்கள் இப்போது இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சார் படம் வந்துச்சு, நம்ம விஜய் சார் படம் கோட் வந்துச்ச, அந்த தயாரிப்பாளர் அதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் லவ் டுடேன்னு ஒன்று பண்ணார் பிரதீப் ரங்கநாதனை வச்சு சரிங்களா, அந்த படத்தோட வசூலை ஏன் நீங்கள் சொல்லலை? அது மிகப்பெரிய வசூல் தானே? வசூல் மிகப்பெரிய வசூல், ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருந்தது, நல்ல வசூல், நல்ல வசூல் தானே? நீங்கள் அந்த வசூலை ஏன் சொல்லலை? நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் எல்லா வசூலும் சொல்லியிருக்கனால. அப்போ இதை மட்டும் முதல் நாள் இவ்வளோ வசூலாச்சு, 2வது நாள் 3வது வசூலாச்சு, 3வது யார் உங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்குறா? சார் பெரிய ஸ்டார் பெரிய வேல்யூ அதுக்காக சொல்லியிருக்கலாம், அது இதில் என்ன நிர்பந்தம் இருக்க போகுது சார்? பெரிய ஸ்டார் எல்லாரும் எதிர்பார்ப்பு அப்படி இல்லை சார். நீ ஏன் இந்த நீங்கள் அப்போ முந்தின படத்தை ஏன் சொல்லலை? சரி, இதுக்கு முன்னாடி பிகில்னு ஒரு படம் அவங்க எடுத்தாங்களே, அந்த பிகிலோட லாபம் என்னங்கிறது நீங்கள் அவங்களுடைய ஐடியில் போய் பாருங்க தெரியும். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதில் லாபம் இல்லை, அதனால தான் இவர் இந்த படத்தில் நடித்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நம்ம கேள்வி அப்படி ஒரு செய்தியும் இருக்குது. அப்படி ஒரு செய்தி இருக்கு, காது வழியில வர்றது தானே, தகவல் வர்றது தானே, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து எதுவுமே என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இப்போதைக்கு உள்ள சினிமாவில் உண்மைகள் மறைக்கப்படுகிறது, வசூல் பற்றிய உண்மைகள் மறைக்கப்படுகிறது. அப்போ உள்ள சினிமாவில் வந்து வசூலை யாராவது சொன்னாங்களா கேளுங்க. நீங்கள் ஏவிஎம் அவ்வளோ பெரிய பேனரு, நாகி ரெட்டி அவ்வளோ பெரிய பேனர், விஜயா ப்ரொடக்ஷனு, ஜெமினி வாசன் அவரே பெரிய பேனரு, என்னைக்காவது எந்த ஒரு தயாரிப்பாளராவது என்னுடைய படத்துக்கு இவ்வளவு வசூலாச்சுன்னு சொன்னாங்களா? இதுவரையும் சொன்னது. அப்புறம் இந்த வசூலை முதல்ல சொன்னது யார்?
தமிழ் சினிமாவில் விஜய் சார் தான் சொன்னார். விஜய் சார் தான் முதன் முதல்ல இந்த வசூல் இவ்வளவுன்னு அவர் படத்துக்கு 100 கோடியே தாண்டியதுன்னு சொன்னது யார்? இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே விஜய்.